योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। भगवान योगी राम सूरत कुमार उड़ाना भक्तर खली अनुभवंगल என்ற நூலில் இருந்து மகாபெரியவா மகிமை திரு பி சுவாமிநாதன் அவர்கள் எழுதியது. தெய்வத்தின் குரல். மகாபெரியவாளுடைய உபதேசங்கள் அடங்கிய பொக்கிஷம் போன்ற தொகுப்பு நூல் தெய்வத்தின் குரல். அதை தொகுத்த பக்தர் ரா கணபதி அவர்கள். அவர் காஞ்சி மகா சுவாமிகளுடன் வெகு இயல்பாக உரையாடும் பெரும் பேறு பெற்றவர். ஒரு முறை பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி ரா கணபதி அவர்களிடம் விஸ்தாரமாக பேசியிருக்கிறார் மகா சுவாமிகள். அதை இங்கு பார்ப்போமா? இங்க நம்ம பக்கத்திலேயே ஒருத்தர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வராரே, நாளுக்கு நாள் நிறைய பேர் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வராலாமே, அதை பத்தி நீ ஏதாவது தெரிஞ்சுட்டு இருக்கியா? இது ரா கணபதி அவர்களை பார்த்து மகா சுவாமிகள் ஆர்வத்துடன் கேட்ட கேள்வி. கேள்வி தெளிவாக புரிந்தாலும் இதற்கு என்ன பதில் சொல்வது என்பது தெரியாமல் விழித்தார் கணபதி அவர்கள். காரணம், யாரை மனதில் வைத்து கொண்டு மகா சுவாமிகள் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் என்பது கணபதி அவர்களுக்கு புரியவில்லை. எனவே மகா சுவாமிகளை பார்த்து, பெரியவா யார சொல்றான்னு எனக்கு தெரியலையே என்று தயக்கத்துடன் பதில் சொன்னார். பெரியவா புன்னகைத்தார். பிறகு தான் குறிப்பிடும் மகான் யார் என்பதை கணபதி அவர்களுக்கு புரிய வைக்க முயன்றார். எப்படி தெரியுமா? வார்த்தைகளால் அல்ல, வெறும் செய்கையாலேயே. காஞ்சி மகா சுவாமிகள் தன் இரு காதுகளுக்கு அருகில் இரு கைகளையும் கொண்டு சென்றார். கணபதி அவர்களை நோக்கி ஆசிர்வதிப்பது போல இரு உள்ளங்கைகளையும் அவரை நோக்கி வைத்து கொண்டு முன்னும் பின்னுமாக அழகாக நிதானமாக ஆட்டினார். ஒரு யானை தன் செவிகளை இப்படியும் அப்படியும் ஆட்டி, அதாவது விசிறிக்கொள்வதைப் போல மகா பெரியவாளின் செயல் அமைந்திருந்தது. விசிறி சாமியார் என்பதால் விசிறி என்ற சொல் மூலம் ரா கணபதி அவர்களுக்கு அந்த மகானை உணர்த்த விரும்பினார் மகா பெரியவா. தான் அறிந்த ஒரு சில மகான்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவரா இவரா என்று மகா பெரியவாரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார் ரா கணபதி அவர்கள். இல்லை என்பது போல தன் தலையை இப்படியும் அப்படியும் அசைத்த மகா பெரியவா, நீ சொல்றவாலாம் இங்கல்லையே, எங்கேயோ அண்ணா இருக்கா, நான் நம்ம பக்கத்துல இருக்கிறவர்னு சொன்னனே என்று மீண்டும் துவக்கத்தில் சொன்ன விஷயத்தை நினைவுபடுத்தினார். அதாவது, தப்பி தவறி கூட யோகியார் பெயரையும் திருவண்ணாமலை பெயரையும் மகா சுவாமிகள் சொல்லவே இல்லை. இதற்கு மேலும் யோசித்து ஒவ்வொரு பெயராக சொல்லி அவரா இவரா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதில் பலன் இல்லை என்று தீர்மானித்தார் கணபதி அவர்கள். எனவே மகா சுவாமிகளிடம் பவ்யமாக, பெரியவா சொல்றது யாருன்னு எனக்கு தெரியலை என்று சரண்டர் ஆனார். அப்போது பெரியவா பெரிதாக சிரித்து, விசிறிமட்டை சாமியார் என்று கணபதி அவர்களிடம் சொன்னார். அப்போதும் பகவான் யோகிராம் சுரத்குமார் பற்றி தான் மகா சுவாமிகள் சொல்கிறார் என்று சட்டென பிடிபடவில்லை கணபதி அவர்களுக்கு. அவர் திகைப்புடன் மகா சுவாமிகளையே பார்த்து கொண்டிருந்தார். அதன் பின், அதாண்டா ஒட்டிக்கு ரெட்டியா விசிறி, கூடவே ஒரு கொட்டாங்குச்சியும் வச்சிருந்த திருவண்ணாமலையில என்று சொல்ல துவங்க கணபதி அவர்கள் முகம் மலர்ந்தார். யோகிராம் சுரத்குமார் என்றார் உற்சாகமாக. அவரேதான் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பது போல தலையாட்டிய மகா சுவாமிகள், உனக்கு அங்கொன்னும் டச் இல்லையோ என்று கேட்டார். சர்வேஸ்வரனான மகா சுவாமிகளுக்கு தெரியாத விஷயம்தான் உண்டா? நம் வாயை குடைகிறார் போலிருக்கே என்பதை புரிந்து கொண்டார் கணபதி அவர்கள். மகா சுவாமிகளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து விட்டு ரா கணபதி அவர்கள் தொடர்ந்தார். பத்திரிகையில நான் எழுதி வெளியான ரெண்டு கட்டுரைகளை யோகியார் படிச்சிருக்கார். அது அவருக்கு திருப்தியா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தன்னுடைய பக்தர்களை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சார். அவங்க என் வீடு தேடி வந்து யோகியாரின் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா நான் தான் என் வழக்கப்படி இந்த தொடர்பை வலுப்படுத்திக்கவும் இல்லை, யோகியாரை தரிசனம் பண்ணவும் இல்லை என்பதை ஒருவாறு திக்கி திணறி சொல்லி முடித்தார். இந்த பதிலை கேட்ட பின் கணபதி அவர்களை பார்த்து மகா சுவாமிகள், ஆக ரெண்டு தரம் உன்னை பாராட்டி தன் ஆசாமிகள் அனுப்பி வச்சார், அப்படித்தானே
என்று கேட்டார். மகா பெரியவா, தன் மீது ஏதோ ஒரு தாக்குதலை நிகழ்த்துவதற்குத்தான் இப்படி கேட்கிறார் என்பதை கணபதி அவர்கள் உணர்ந்து கொண்டார். வார்த்தைகளை மென்று விழுங்கி, ஆமாம் பெரியவா என்றார். முதல் தரம் உன் கட்டுரையை படிச்சுட்டு பாராட்டி சொன்னப்புறம் அவரை போய் பார்க்கணும், தரிசிக்கணும்னு உனக்கு தோணல. அப்படி நீ வரலன்னு தெரிஞ்சும் ரெண்டாவது கட்டுரையை பார்த்துட்டு படிச்சுட்டு உன்னை பாராட்டி வாழ்த்தி அனுப்பினாராப்போ இல்லையா என்றார் மகா பெரியவா. ஆமா பெரியவா என்றார் நடுக்கத்துடன் கணபதி அவர்கள். தம்மை மற்றவர் கௌரவிக்க வேண்டும் என்று கருதாமல் தாம் மற்றவரிடம் நல்லதாக ஒரு விஷயத்தை கண்டால் அதை பாராட்ட வேண்டும் என்று மட்டுமே கருதிய திருவண்ணாமலை யோகியாரின் உத்தமமான பாங்கு பெரியவாருக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. இந்த பண்பை ரா கணபதி அவர்கள் புரிந்து கொண்டு செயல்படவில்லையே என்பது பெரியவாருக்கு இருந்த தாகம். இதுதான் மகாஸ்வாமிகளின் பேச்சில் வெளிப்பட்டது. சூழ்நிலையை புரிந்து கொண்டு மிகவும் அமைதியாக மகாஸ்வாமிகளையே பார்த்து கொண்டிருந்தார் கணபதி அவர்கள். இறுதியில் யோகிராம் சுரத்குமார், ஒரு மகா புருஷர், அவரை நீ போய் தரிசனம் பண்ணணும், அது உனக்கு பாக்கியம் என்று சொல்லி முடித்தார் மகா பெரியவர். நடமாடும் தெய்வமாக விளங்கிய காஞ்சி மகாஸ்வாமிகள் பகவான் யோகிராம் சுரத்குமாரை கிடைத்தற்கரிய ஒரு சித்த புருஷராக போற்றி அவரை பற்றி பலரிடமும் பல இடங்களிலும் பாராட்டி பேசியிருக்கிறார் என்றால் யோகியாரின் ஆன்மீக பலம் நமக்கெல்லாம் புரியும். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.